வாழ்க்கையில் நம்ம வந்து ஆணாகவும் பெண்ணாகவும் ஒரு பிறவி எடுக்கிறோம். ஒரு 10-15 வயசுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நிதானமாக அந்த உடம்போட அந்த பெயரோட அந்த உடல் உணர்ச்சிகளோட இதெல்லோட தான் நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா, அடையாளப்படுத்திக்கிட்டு வாழறோம். ஆனால் இது எங்கே வாழறோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் நனவு நிலைன்னு சொல்லப்படுற விழிப்பு நிலையில். நனவு நிலைன்னா எல்லாருக்கும் தெரியும்ல, விழிப்பு நிலைனா என்ன தெரியும்ல? நீங்க நோட்ஸ் எல்லாம் தேவையில்லை. அதாவது இந்த உலகம் எங்கெங்கயோ போயிடுச்சு, தப்பு தப்பா போயிடுச்சு, படிக்க வரல, படிச்சதெல்லாம் தொலைக்க வந்திருக்கோம். ஒரு படிப்பு கூட படிக்க வேண்டியது உள்ள இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு, ஒண்ணுமே ஆரம்பிச்சு கூட வைக்கப்படலை. அதனால தான் சொன்னேன், அந்த ஸ்பிரிட்டை புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பகுதி வாழ்க்கை, 24 மணி நேரத்தில் வெறும் ஒரு பகுதி. எப்போ வந்து உடம்பு உயிர் போட விழிச்சுக்குதோ, புலன்கள் விழிச்சுக்குதோ, உயிர் சுவாசத்தோட நான் சோன்சோ, நான் சதாசிவம், நான் சண்முக சுந்தரம், நான் குரு, நான் கணேசன் அப்படின்னு விதவிதமா தன்னைத்தானே இதெல்லாம் வந்து அடையாளப்படுத்திக்குது. கரெக்டா, அடையாளப்படுத்திக்கிறதுக்கு இது என் வீடுன்னு சொல்ற மாதிரி இது என் கூடுன்னு சொல்றோம். கரெக்டா, இந்த கூட்டுக்கு இந்த பேர், இந்த கூட்டுக்கு மைத்ரேயான பேர். நம்மளுக்கு உண்மையான விலாசமே கொடுக்கப்படல, சமுதாயம் கொடுக்கல, ஆன்மீகம் கொடுத்துருக்கா? ஆன்மீகம் கொடுத்துருக்கா சொல்லுங்க. 18 திருமுறைகள் பாடப்பட்டிருக்கு பெரிய புராணத்தில், 63 நாயன்மார்களுடைய லீலைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு திருவிளையாடல் புராணமா. அவங்கெல்லாம் என்ன தேடினாங்க, என்ன வாழ்ந்தாங்க, அவங்க யாரு, அவங்க ஏன் புகழணும் ஒரு சிவனை? முதல் பாட்டிலேயே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு சொல்றாரு. அழகில் ஜோதியன், அளவில்லாத பெருஞ்சோதி பொருள். உலகு எல்லாம் உணர்ந்து, உலகெல்லாம் சுத்தி எல்லாரும் ஒன்று ஒன்று படிச்சிருக்கீங்க. நானும் ஏதோ படித்தேன், படிக்கணும்னு படித்தேன். ஆனால் இந்த படிப்பு சும்மா சும்மா சத்தம், ஏகப்பட்ட இறைச்சல். இது வந்து நம்மளுக்கு எப்படி வருது? நமக்கு என்ன, யாருக்கு இங்கே ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. மூணு சாய்ஸு, மூணு நிலைகள் சுழண்டு சுழண்டு வரும். ஒன்று நனவு, இன்னொன்று கனவு, இன்னொன்று நல்ல தூக்கம். என்னைக்கோ பிறக்கிறோம், அம்மா வயிற்றுலேருந்து வெளில வரும், அதை வந்து டேட் ஆஃப் பர்த்தாக வச்சுக்கிட்டு இருக்கோம். என்னைக்கோ கடைசி மூச்சு போயிட்டு நம்ம ஸ்மசானத்துக்கு எடுத்துகிட்டு போகிற, உடம்புக்கு எடுத்துகிட்டு போகிறத போய் டெத்துன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாம் எங்கேயோ சூக்குமத்தில் நடக்குது. அந்த சூக்குமமான மூன்று நிலைகளை வந்து தினம் தினம் ஆட்படுறோம். பிறந்தவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நனவு நிலையில தான் அந்த பெயர் அந்த கூடு. கனவு காண்பவர் யார்? கை கட்டாதீங்க, ஃப்ரீ பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக வச்சுங்க. கனவு காண்பவர் யார்? எல்லாரும் கனவு வருது இல்லை, யார் கனவு காண்கிறோம் தெரியாதுங்க, சொல்லிக் கொடுக்கப்படல. இங்கு வாழ்பவர் யார்? உடனே பெயரை சொல்லிடுவாங்க, நான் தான் சோன் சோ. விசிட்டிங் கார்டில் இருக்கிற அத்தனை டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். விசிட்டிங் கார்டை பாருங்க, அதுவே மூணு 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 ஷோவில் ஒரு ஷோ. கரெக்டா, மூணு ஷோ இந்த படம் ஓட்டுது இந்த உடம்புல, ஒரு ஷோ நனவு நிலை. அது கொடுக்குற விசிட்டிங் கார்டை எந்த விதத்தில் சத்தியம்? அந்த உடம்பை வந்து ஒரு லேம்ப் போஸ்ட் மாதிரி, இந்த சோடியம் வெப்பர் லைட்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி போஸ்ட் மாதிரி. அந்த போஸ்ட்டுக்கு என்ன பேர் கொடுத்தா என்ன? அது உயிர்ப்புன்னு அதை பிடிச்சிக்கிட்டு, அதில் இருக்கிற புத்திக்கும் மனசுக்கும் என்னென்னவோ ஏற்றிக்கிட்டு, சமுதாயமும் குடும்பமும் உலக வாழ்க்கையும் என்ன, இது தானே பண்ணுது, வேற என்ன பண்ணுது? இதுவா நாம்? சரி, கனவு காண்பவன் எவன்? நனவில் வாழ்பவன் எவன்? கனவில் இன்பமோ துன்பக் கனவோ, மகிழ்ச்சியோ இகழ்ச்சியோ, மேன்மையோ கீழ்மையோ, கஷ்டமோ சுகமோ, இதெல்லாம் கனவா வருது. எந்த திரையில் ஓடுகிறது? இன்பத்தை கனவில் அனுபவிப்பவன் எவன்? விவரம் இருக்கா?
சரி நனவுல என்ன பண்றது நனவுல விதவிதமான மதங்கள் இருக்கு விதவிதமான நம்பிக்கைகள் தத்துவங்கள் குலதெய்வங்கள் காவல் தெய்வங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் சடங்குகள் பூஜைகள் ஆராதனைகள் விரதங்கள் சடங்கு வேற என்னென்னவோ சடங்குகள் தீர்த்த யாத்திரை போறதுலேருந்து அங்க பிரதட்சணம் பண்றதுலேருந்து அலகு குத்திக்கிறதுலேருந்து காவடி எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் எடுங்க கம்ப்ளீட் எடுங்க இதுவும் நனவு நிலை தானே இங்கு நனவு நிலையில் வாழ்பவன் எவன் அடிப்படை கேள்வியா இல்லையா யார்கிட்ட போய் கேட்கறது அப்பா அம்மா கிட்டயா நான் யாருமான்னு அப்பா அம்மா கிட்டயா கேட்கறது அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களும் நம்மள மாதிரிதான் நம்ம தெத்துட்டாங்களே தவிர அவங்க மூலமா நாம் பிறந்தோமே தவிர அவங்களா ஓனர் உடம்புக்கு மகன் சொல்றாங்க மகள்னு சொல்றாங்க பாசமா வளர்க்குறாங்க எதிர்பார்க்கறாங்க அன்பு காமிக்கிறாங்க திருப்பி கொடுப்பான் அன்பை திருப்பி கொடுப்பான் பாசத்தை திருப்பி கொடுப்பான் கரெக்டா மகனோ மகளோ இதெல்லாம் நடக்குதா இல்லையா இதான நனவு நிலை ஆனா அடிப்படையில் யார் வாழ்பவன் யார் பாசத்தோடு மகனை வளர்ப்பவன் ஏவன் பாசமாக வளர்க்கப்படுகின்ற மகன் யார் மகள் யார் குடும்பத்திற்காக தொழில் புரிபவர் யார் நிம்மதியை தேடுபவர் கூட யார் நிம்மதி எங்க இருக்கு அதிகாரமா தொழில் புரிபவர் பேரை சொல்றோம் நான் சோ சோ இது பண்றேங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் தேடுபவன் யார் மகிழ்ச்சியை தேடுபவன் யார் நிம்மதியை தேடுபவன் யார் கடவுளை தேடுபவன் யார் ஆன்மீகத்தை தேடுபவன் யார் யாருக்கு அப்படின்னா இவ்வளோ மதங்கள் யாருக்கு இவ்வளோ நம்பிக்கைகள் யாருக்கு இவ்வளோ புஸ்தகங்கள் இருக்கா இல்லையா விதவிதமா இருக்கா இல்லையா எல்லாம் எதை நோக்கி யாருக்கு வந்து இது போதிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனத்துக்கு கரெக்டா நனவு நிலையில நாம வெளிப்படுவது எண்ணங்கள் வெளிப்படுது எண்ணங்கள் வெளிப்படுது கரெக்டா உங்ககிட்ட இப்ப கேட்டு இருக்கிறவர் யாருங்க நீங்க உங்க பேரா நினைச்சுக்க மாட்டீங்க ஆனா அந்த உடல் உணர்ச்சியை சத்தியமா நீங்க இருக்கிற இடமா நீங்க உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பவராக கரெக்டா அங்கிருந்து கேட்டுட்டு இருக்க மாதிரி கேட்கறீங்கல்ல இப்ப நான் பேசுறது கேட்டு கொண்டிருப்பது உங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் தானே உங்களுடைய எண்ணங்கள் இப்ப நான் பேச பேச என்ன இருப்பது ஆமா இவர் சொல்றாரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருப்பது இப்படி சொல்றாரு நனவு நிலைன்னு சொல்லிட்டாரு இத இன்னொன்னு கனவு நிலைன்னு சொல்லிட்டாரு ஆமா ஆமா ஆமான் கூட 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 எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு வரத எண்ணங்கள் நான் சொல்லிக் கொண்டிருப்பது எண்ணங்கள் பட் உண்மையில் எண்ணங்கள் நாமா உங்களிடம் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்கள் கரெக்டா இன்னைக்கு கணேசன் ஐயா இங்க வந்திருக்காரு குரு இங்க வந்திருக்காரு சதாசிவம் இங்க வந்திருக்காரு சண்முகசுந்தரம் இங்க வந்திருக்காரு நந்தகுமார் இங்க வந்திருக்காரு இப்படின்னு எல்லாரும் வந்திருக்கீங்க வந்திருப்பது எல்லாம் நம்ம எண்ணங்களா தானே இருக்கு அடுத்த வார்த்தை என்ன பேச போறான்றது கூட எதிர்பார்ப்பது உள்ள எண்ணங்கள் தானே எண்ணுவது யோசிப்பது சிந்திப்பது நினைப்பது உடம்பா உடம்பா உடம்பு உடம்பு மூலமா யோசிக்கிறீங்க உடம்புல உங்களோட எண்ணம் போல உற்பத்தி ஆகுது உங்களோட நினைப்பு போல இருக்கு ஆனா அந்த நினைப்பு அந்த உடம்பா உடம்ப பத்தி கூட ஒரு நினைப்பு இருக்கு அது பெயர் சதாசிவம்ன்றது பெயர் மாறின்றது பெயர் எல்லா சொற்கள் தான் பெயர் சொல் தான் அப்படியேதான் வெளியில வந்து நனவு நிலையில கடவுளும் சொல்லு பல விதமான கடவுளர்கள் இருக்கு ஆன்மீகம்னு வேற இருக்கு பேரு இன்னொன்னுக்கு நாத்திகம்னு பேரு இல்லைன்றதுக்கு நாத்திகம்னு பேரு அந்த நீ சொல்ற பொருள் இல்லப்பா அப்படின்றது நாத்திகம்னு பேரு இருக்காருப்பா அப்படின்றது ஆத்திகம்னு பேரு ஆன்மீகம்னு பேரு எல்லாம் சொற்கள் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய நினைப்புகள் எல்லாம் பேசிய பேச்சுக்கள்